அதுல இந்த சப்தசக்தி மூலத்துக்கு வந்து ஒரு டிஸ்க டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார் அது என்ன சப்தசக்தி மூலம் துவனிகாரருடைய மதத்தை பொறுத்தவரையில் வஸ்துனா அலங்கார துவனி மாத்திரம்தான் அவருக்கு இருக்கே தவிர வஸ்துனா வஸ்து துவனி கிடையாது காவி பிரகாஷக்காரரோ இல்ல சாகித்ய தர்ப்பணக்காரர் சொல்ற மாதிரி வஸ்துனா வஸ்துன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல இவருக்கு என்ன ஆயிடுறதுன்னா ஸ்லேஷனுடைய ஒரு விவகாரம்னு சொல்லிடுறார் நோ அதுல ஒண்ணும் பெரிய ஒரு சமத்காரம் கிடையாது அண்ட் சமத்காரம் இல்லைங்கிறத விட அந்த வஸ்துனா வஸ்துங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்லேஷனுடைய ஒரு இதுவா போயிட்டு சோ இவரை பொறுத்தவரையில் வஸ்துனா அலங்காரத்வனையை ஒண்டிதான் உண்டு சப்தசக்தி மூலத்துக்கு ஸோ நானும் சப்தசக்தியா எத்தனை அர்த்தாந்தரம் பிரகாசத்தே சி துவனை பிரகாரா உச்சதே சப்த சக்தியினால சப்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ்னால எஃபெக்ட்னால வேற ஒரு அர்த்தம் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னோம்னா அது துவனியின் உடைய பிரகாரம்னு சொன்னோம்னா அப்போ ததானிம் ஸ்லேஷ விஷயம் அபகிருதா சியாது ஸ்லேஷத்தினுடைய ஒரு ஸ்கோப்பே இருக்காதே ஸ்லேஷாலங்காரம் இந்த டபுள் மீனிங்கோட இருக்கறது வந்து எங்க அப்போ அதுக்கு பிரசக்தி இல்லையோ இல்லையோ நான் அபகிருதஹா இத்தியாகங்கிறது சித்தாந்தியின்டைய ஒரு வேர்ட்ஸ் ஆமா இல்ல இல்ல ஸ்லேஷத்துக்கு தனி இடம் இருக்கு உத்தசக்தியா ஆக்ஷிப்தா அலங்கார எத்த பிரகாசத்தை எந்த இடத்துல சப்தத்தினுடைய ஒரு சக்தி சப்தத்தினுடைய ஒரு பவர்னால அலங்கார ஆக்ஷிப்தா வியங்கிய ரூபேண பிரகாசத்தை ஆக்ஷிப்தகாங்கிறச்சு எங்க வந்து ஆஹ் சப்தத்தினுடைய ஒரு போர்ஸுனால நமக்கு ஒரு அலங்காரம்ங்கிறது வியங்கியமாக தெரிகிறதோ வஸ்து இல்ல அலங்காரம் எஸ்மின் அனுக்தக சப்தேன ஒரு வார்த்தையினால கூறப்படாமல் இருந்து கொண்டு சப்தசக்தி உத்பவாக அந்த சப்தேன அனுக்தகாங்கிறத வந்து தனி தனியா வச்சுப்போம் ஏன்னா அதை வச்சுட்டுதான் பின்னாடி வந்து சொல்ல போற நிறைய விஷயங்கள் ஸ்மாத்து எந்த காரணத்தினால அவர் எந்த ஒரு காவியத்துல எந்த ஒரு சப்தத்தினால அலங்காரஹா ந வஸ்து மாத்திரம் வஸ்து இல்லாமல் அலங்காரம் மாத்திரம் எஸ்மின் காவியே எந்த காவியத்தில் சப்தசக்தியா பிரகாசத்தே சப்தத்தினுடைய பவர்னால தெரியறதோ சகா சப்தசக்தி உத்வஹா துனிஹி இது அஸ்மாக்கம் விவசிதம்னு கிளியரா போட்டிருக்காரு அந்த அஸ்மாக்கம் விவக்சித்தம் கருச்சி எல்லாரும் இந்த மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல ஏன் மத்தோ இப்படி அப்படின்னு விடுற மூல உங்களுக்கு வந்து வித்தியாசம் சொல்றதுக்காக ஆரம்பிக்க போறார் ஸ்லேஷத்து உதாகணம் சப்த சப்தசக்தியா பிரகாசமானே ஸ்லேஷா ரெண்டு வஸ்து எனக்கு வந்து சப்தத்தினுடைய சக்தியினால பிரகாசிக்கிறதே ஆனால் அந்த இடத்துல ஸ்லேஷாலங்காரம் தான் இருக்கும் முடியும் அப்படிங்குறேன் அதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு முதல்ல வந்து இந்த ஸ்லோகத்துல என்னன்னா விஷ்ணுனுடைய பட்சத்துல ஒரு போருஷன் நான் யூஷுவலி அந்த டேபிள் போடுவேன் ஆனா இதுல என்ன இதுல இருக்கு நம்ம சாகித்திய தர்ப்பணத்துல ஆஹ் டேபிள் நீங்க குடுத்திருக்கேன் ஆமா சில சமயம் அந்த டேபிள் விஷ்ணு பட்சத்துல

அனகா அப்படின்னா சகட்டம் அந்த இது வண்டி அந்த வண்டி ரூபமாக சகட்டாசு ஒரு வண்டி ரூபமாக அவன் வந்து அங்க நிக்கிறான் அந்த வண்டி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வந்து பாத்திதம் அவர் வந்து நாசம் பண்ணார் சோ ஏனா எந்த கிருஷ்ணாவதாரத்துல அனகா சகட்டமானது சகட்ட ரூபமான சகட்டாசுரனுடைய வதமானது செய்யப்பட்டதோ துவஸ்தம் அழிக்கப்பட்டது மேலும் அபவேன ஜன்மா இல்லாதவரான எப்படின்னா அபவேன ஏதா ஸ்திரீக முன்னாள் எவரால் அந்த எவர்ங்கரிச்சு அபவேனும் அவருக்கு அட்ஜெக்ட் ஜன்மாவே இல்லாதவரான இந்த கிருஷ்ணன் இந்த விஷ்ணுவினால எந்த விஷ்ணுவினால புறா முன்னாடி சமுத்திரமதன சமயே சமுதிர மதனம் பண்ணும் பொழுது பலிஜித் ஒரு தேகமானது பலிஜித் வாமனாவதாரத்தை எடுத்தப்போ எவர் ஒருவர் வாமனாவதாரத்தை எடுத்து பலியை ஜெயித்தாரோ அவரே முன்னாடி என்னாச்சு சமுத்திரமதன சமயத்துல ஸ்திரீ கிருதா மோகினி ரூபத்தை எடுத்துண்டாரோ மோகினி பலி எனும் அசுரனை ஜெயித்த தேகமானது அவதாரம் முன்பு அதற்கு முன்பு புறா அஜன்மா அவருக்கு வந்து ஜென்மாங்கிறது கிடையாது இந்த மாதிரி அவதாரங்கள்ல ஜென்மா எங்க ராமாவதாரத்திலயும் கிருஷ்ண தான் உங்களுக்கு ஜென்மா ஆஹ் பல்ராமர் இந்த மாதிரி அவதாரங்கள்ல சோ முன்னாடி வந்து ஜென்மாவே கிடையாது திடீர் அவர் வந்தார் உபேந்திரரா இருந்துட்டு ஆனா முன்னாடி மோகினி அவதாரத்துல வந்து அவருக்கு ஜென்மா கிடையாது சோ அபவேன ஏன பலிஜித் காய ஸ்திரீகிருத யாரு யாரால் முன்னாடி அந்த வாமனாவதார தேகமானது முன்னாடி மோகினி அவதாரமானது எடுக்கப்பட்டதோ எவரால் மோகினி அவதாரம் எடுக்கப்பட்டது அடுத்தது யோ அகம் காம் சதாரயத்து ஆஹ் இல்ல இல்ல அடுத்தது வந்து இது யஹ ச உத்விருத்த புஜங்க ஹார புஜங்கஹா அதோட நிறுத்தின்றணும் கிருஷ்ணர் உத்விருத்த மதங்கொண்ட புஜங்க பாம்பு காளியன் காளியன் எனும் பாம்பை ஹந்தி கொல்றாரோ காளியனை கொண்ணுட்டார் ஹாங்கறது ஹந்தான் அர்த்தம் ஸோ யகாச்ச உத்விருத்த புஜங்கா உத்விருத்த ரொம்ப மதம் கொண்ட அல்லது கர்வம் கொண்ட புஜங்கத்தை கொன்றவரான எவரோ அடுத்தது ரவ லயஹா அந்த புஜங்க ஹாரவலயாங்கிறது நம்ம சிவனுக்கு போகும் உத்விருத்த புஜங்க ஹா ரவ விஷ்ணு பட்சத்துக்கு போகும் அப்போ நம்ம கிருஷ்ணருக்கு எப்படி எடுத்துக்கிறோம் காளியனை கொன்றவரான ஒருவரும் ரவ லயகா ரவங்கள் சத்தங்கள் ரவஹான சத்தம் எந்த இடத்துல போயி சத்தம் எல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கிறதோ அப்படின்னா வாசாம் அகோச்சரகா இத்தியர்த்தகா எங்க போய் அப்படியே லீனம் அடைஞ்சுடுறதோ லயம் அடையறதோ எங்க வாக்குங்கிறது வாக்குனால கூறப்பட முடியாதவராக இருக்காரோ அகோச்சர்த்தா ரவ லயா அடுத்தது யம் காம் யஹ அகம் காம் ச இப்ப இந்த ரவலையோ அகம்னு அருது ஆமா ஆஹ் இப்ப பாருங்க சோ ஏன துவஸ்த மனோ அபவேன அங்க அவர்கம் ஏன்னா இது பூர்வரூப சந்தி இல்லையா அதனால இங்க வந்து மனோ அபவேனன்னு வரும் அதே போல இந்த இடத்துலயும் ஊத்வத்த புஜங்கஹா ரவலையோ அகம்காம் அப்படின்னு இருக்கணும் அது அகங்காமங்கிற அகம் காம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் இதுல எல்லாம் பங்கஸ்லேஷான்னு பேரு உடைச்சு நம்ம வந்து ஸ்லேஷ அர்த்தம் சொல்றோம் மலையையும் பூமியையும் அதாரையத்து தங்கினார் அகஹ ந கச்சதி இது அகஹா அஹ் அகஜானன பத்மார்க்கம்னு சொல்றோம் அகஜாங்க மலையரசன் மலையாள் மகன் மகள் அப்படின்னு அகஹ மலைகள் அகஜா ஜா மலையிலிருந்து பிறந்தவள் ஹிமோத் பர்வதத்தினுடைய பெண்ணுன்னு அர்த்தம் அந்த மாதிரி அகஹாங்கிற மலை இங்க கோவர்தன மலையை தூக்கினவர் அகாரயது ஸோ எவர் அகம் த அதாரயது மலையை தூக்கினாரோ காம்ச அதாரயது பிருத்திவியை தூக்கிண்டு வராக அவதாரத்தில் வந்தாரோ அப்பேற்பட்ட கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அமராஹா எஸ்ய சசிமச்சிரோஹரே ஸ்துத்தியம் நாம ஆகு அன்மயம் எப்படி இந்த மூணாவது லைனுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா அமராக தேவர்கள் எஸ்ய எந்த விஷ்ணுவினுடைய அஹ் பெயர் நாம ஆகு அமர அமரர்கள் எந்த விஷ்ணுவினுடைய பெயரை கூறுகிறார்களோ மாதிரி ஒரு பெயரை தேவர்கள்லாம் சொல்றாளோ தேவர்களுக்கு ஏன் அது வந்து தகுந்ததான ஒரு பெயரா இருக்கு விஷ்ணுது அப்படின்னா சசிமது சிரோஹரான் இருக்கு சசி சந்திரன் சந்திரனை மத்னாதி இப்ப யாருன்னா ராகு சந்திரனை நாசம் செய்யக்கூடிய ராகு ராகுவினுடைய தலை தலையை ஹரஹா ஹரதி வெட்டினவர் ராகுவனுடைய தலையை வெட்டினதுனாலதான் தேவர்களுக்கு வந்து உகந்ததாக இருந்தது தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது அதனால தேவர்கள் வந்து விஷ்ணுவை போற்றரா எப்படி போற்றரா ராகுவனுடைய தலையை எடுத்தவனே என்று சோ எஸ் ஹர ஈதி ராகுவனுடைய தலையை எடுத்தவனே என்று

யாதவர்களுக்கு வீட்டை நிர்மாணம் செய்தவரான கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் வந்து இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளை துவாரகாய்க்கு மூவ் பண்ற ஐஷன் போறார் நிர்மாணம் பண்ணி அந்த இடத்துல யாதவர்களை உட்காந்து வைக்கிறார் சோ யாதவர்களுக்கெல்லாம் கஷய துவாரகா எனும் ஒரு வீடு வீடை நிர்மாணம் செய்து கொடுத்தார் அப்பேற்பட்ட சர்வதகா எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கூடிய மாதவாக துவாம் பாயாது உன்னை காப்பாற்றட்டும் இது ஒரு அர்த்தம் சப்த சக்தியா இன்னொரு அர்த்தம் என்ன பிரகாசிக்கிறதுனா சிவன் பட்சத்துல சொல்லணும் இது ரொம்ப சுலபம் அத பாக்குறச்சே ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து வெட்ட வேண்டாம் ஒரே ஒரு இடத்துல ஆமா அந்த பலிஜித் காயகா அந்த புற எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா துவஸ்த மனோபவேன மனோபவகாங்கிறது மன்மதன் யாருனால நாசிக்கப்பட்டானோ நாசம் செய்யப்பட்டானோ திரிபுரதாக சமயத்துல திரிபுரதாக சமயத்துல பலிஜித் சமயத்துலிஜி வாமனாவதாரம் பலியை ஜெயித்த வாமனாவதாரத்தை கொண்ட விஷ்ணுவனுடைய சரீரமானது அஸ்திரீகிருத்தா அஸ்திரமாக ஆக்கப்பட்டது திரிபுரதாகத்தும் போது நாராயணர் தான் வந்து அஸ்திரமா யூஸ் பண்ணி அவர் தான் பானம் அங்க நாராயணரே பானமா ஆகி அந்த பானத்தை தான் விட்டு அவர் வந்து திரிபுரத்தை யாரு வந்து அப்படியே மத கர்வம் கொண்ட பாம்புகளை ஹாரம் கழுத்தில் மாலையாகவும் வலையாக கையில வளையல்களாகவும் போட்டு இருக்காரோ யஹ கங்காம் அதாரயது கங்கையை தலையில தூக்கிட்டு இருக்கார் அமராகா தேவர்கள் எல்லாருமே இவருடைய ஸ்துத்தியம் நாம ஸ்தோத்திரம் தகுந்த ஒரு நாம என்ன சசிமது சிரகா சந்திர இவரை சொல்றார் தலையில சந்திரனை கொண்டவர்கள் கொண்டவன் ஹர ஹரனே அப்படின்னு சொல்லி இவனை ஸ்தோத்திரம் பண்றார் இவனை ஸ்வயம் அந்தக அந்தக எனும் அரி ஒரு சத்ரு எதிரியினுடைய க்ஷயகரகா எதிரியினுடைய நாசத்தை செய்தவரான சர்வதா உமாதவா சோ உமாதவகா உமாவனுடைய கணவனான சிவன் சர்வதா எப்பொழுதும் துவாம் பாயாது உன்னை காப்பாற்றும் இதுல வந்து நமக்கு என்ன இத இத வந்து ஒரு ஒரு அஹ் சே ஒரு காவியத்தை எழுதிருச்சு இதை மங்கள ஸ்லோகமா எழுதி இருக்காரு ஒருத்தர்னு போட்டுப்போம் அவருடைய ஒரு காலம் என்னன்னு தெரியாது அவருடைய இஷ்டதேவதா யாருன்னு தெரியாது நமக்கு ஒரு பிரகரணத்தை நியாமகம் பண்ணி நமக்கு இது விஷ்ணுவை குறிச்சுதான் இருக்கு அப்படின்னு இல்லை அப்படின்னு நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நியாமகசிய அபாவாத்துங்கிறார் நியமகம் என்ன லெட்ஸே திரிபுரதாகம் ஏற்பட்டிருக்கு இருக்கு திரிபுரதாகம் ஏற்படுறச்சு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா இப்பேற்பட்ட சிவன் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு இருந்தது நவ் ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம சிவன் தான் இந்த கான்டெக்ட்ன்னு சொல்லி நிறுத்த முடியும் பிக்ஸ் பண்மா தெரிஞ்சது அப்போ அந்த மாதிரி இங்க வந்து தெரியல அதனால அர்த்த துவயமும் நமக்கு வந்து வாச்சியமா ஆயிடுது அதனால இது ஸ்லேஷதான் இது துவனிக்கு உதாரணம் கிடையாது சரியா உம் மேல வந்து அந்த ஆக்ஷிப்தஹான்னு போடுறாரோ இல்லையோ இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி டிஸ்கஷன் நனும் அலங்கார்த்தர பிரதிபாஷேசி தரிசித்த வேற ஒரு அலங்காரம் வர்ற இடங்கள்லையும் நனூங்க ஒரு கேள்வி கேள்வி நீங்க வந்து என்னமோ ஸ்லேஷம் சக்திக்கும் ஸ்லேஷிக்கும் இருக்க வித்தியாசத்தை பத்தி ஏதோ பேசிட்டு வந்து வேற ஒரு அலங்காரத்திலையும் அலங்காராந்தரே அலங்காராந்தர பிரதிபாயம் சோ அதாவது காரிகால இருக்கக்கூடிய அந்த ஆட்சிப்துற பதத்துக்கு எதுக்கு சொல்ல வர்றனா வேற ஒரு அலங்காரம் ஸ்லேஷையோட தெரியறதுன்னு வச்சுக்கோங்க இப்ப விரோதாபாசம் மாதிரியோ இல்ல வத்திரேக்கம் சில அலங்காரங்கள் இருக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த அலங்காரம் அப்ப வேறு ஒரு அலங்காரம் தெரிந்த பொழுதிலும் ஸ்லேஷ வியபதேசா பவத்யேவ அதாவது வஸ்துனா வஸ்துத்வனி வஸ்துனா அலங்காரத்வனிங்க ஒரு வஸ்து இருக்கு அதுல இருந்து சப்தசக்தியா எனக்கு வேற ஒரு அலங்காரம் தெரிஞ்சதுன்னா கூட நீங்க அந்த இடத்துல டபுள் மீனிங் தானே யூஸ் பண்றீள் அப்போ இந்த இடத்துல ஸ்லேஷதான் பட்ட உத்பட்டா தரிசயதி அவருடைய ஒரு மதம் என்னன்னா இங்க வந்து நீங்க ஒரு வேர்டுல இருந்து எனக்கு இன்னொரு அலங்காரம் தெரிஞ்சதுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல ஸ்லேஷம் தான் நான் வந்து அந்த ஹெட்டிங்ல தான் இதை போடுவேன் இத வந்து துவனின்னு போட முடியாது தத் புனரபி சப்தசக்தி மூலகா துவனி நிரவகாச நிரவகாசி ஆசங்கிய நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து அப்புறம் சப்தசக்தி மூலத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லாத போயிடுமே எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு டபுள் மீனிங்னால எனக்கு வந்து வேற ஒரு அலங்காரம் தெரிஞ்சதுன்னா அந்த இடங்கள் எல்லாம் ஸ்லேஷன்னு சொல்லிட்டோம்னா எனக்கு சப்தசக்தி மூலத்தினுடைய ஒரு அவகாசமே கிடையாதேன்னு விட்டு அதுக்கு வந்து இதி ஆசங்கிய இதி சதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனம் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டானா இதம் உக்தம் அதுக்கு தான் நான் வந்து காரிக்கையில ஆக்ஷிப்த ஏவ அப்படின்னு ஆரம்பிச்சேன் ஆனந்தவர்தன் சொல்றது ஆக்ஷிப்தானா ஆக்ஷிப்தத்துவம்ங்கிறது வாட் இஸ் தட் மீன் ததயம் அயம் அர்த்தா அடுத்தது தத் அயம் அர்த்தா இந்த ஆக்ஷிப்துற வேர்டுக்கு என்ன மீனிங்னா அத்த சக்தியா சாட்சாத் அலங்காராந்தரம் வாட்ச்யம் சது பிரதிபாசதே ச சர்வஹா ஸ்லேஷ விஷயம் எங்க எனக்கு சப்த சக்தியினால சாக்ஷாத்தா டைரக்டா எனக்கு இன்னொரு ஒரு அலங்காரம் தெரியறதோ அது எப்படி தெரியறதுன்னா வாச்சியம் சது பிரதிபாசதே வாட்ச்யார்த்தமாகவே எனக்கு தோணித்தே அதனால் அங்க ஸ்லேஷ விஷயம் தான் ஒத்துக்கிறேன்

அங்க என்னது சப்த சக்தியினால சாமர்த்திய ஆக்ஷிப்தம் சாமர்த்திய ஆக்ஷிப்தம்னா ஒரு அஹ் விரத்தினால ஆக்ஷிப்தம்னு அர்த்தம் சாமர்த்தியம்னா வியஞ்சனா சாமர்த்தியா ஆக்ஷிப்தம் வியஞ்சனா விரத்தியினால எனக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறதோ அது துவனேகே விஷயா சஹா துவனேஹே விஷயா அதனாலதான் ஆக்ஷிப்தான்னு நான் போட்டிருக்கேன் பட்ட உத்பட்டருடைய மதத்துல இப்ப இந்த குட்டி ஆர்குமெண்ட் என்ன பட்ட உத்பட்டர் சொல்றது வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு இன்னொரு ஒரு அலங்காரம் தெரியறதோ அந்த இடங்கள் எல்லாம் தான் அப்படின்னு அவர் சொல்றார் அதனால உங்க சப்தசக்தி மூலத்வனிக்கு இடமே கிடையாது அப்படின்னு பட்ட உத்பட்டனுடைய மதம் அத நிராகரணம் பண்ணி ஆனந்தவர்தனன் சொல்றது என்னன்னா இது ஆசங்கிய இத முக்தம் ஆக்ஷிப்தா இது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாருங்கிறதுக்காக தான் நான் ஆக்ஷிப்தகாங்கிற பதத்தையே போட்டேன் அக்ஷிப்தான என்ன அர்த்தம் சப்தசக்தியினால வேற ஒரு அலங்காரம் தெரியறச்சு எனக்கு அந்த இடத்துல அந்த அலங்காரமானது வாட்சியமா போயிடுத்துன்னா எப்படி வாட்சியமா ஆகுங்கிறத தான் பின்னாடி சொல்ல போறார் வருவோம் சோ எனக்கு வாட்சியார்த்தமாகவே இருந்துடுத்துன்னா அந்த இன்னொரு அலங்காரம் அந்த இடத்துல சக்தினா எனக்கு வந்து ஸ்லேஷதான் எங்க சப்தசக்தியினால வாட்சியத்தை காட்டிலும் பாசிக்கிறதோ அது விஷயம் அந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இவா எடுத்து காமிக்கிறச்சே தான் நமக்கு தெரிய போறது எந்த இடத்துல அது வாட்சியமா போயிடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ ஒன்னொன்னா காமிக்க போறாரு விரோதாபாசத்துல பாசத்துல எப்படி இதுல வத்திரேக்கத்துல எப்படி ஸ்லேஷம் வந்துடுறது அப்படின்னு எல்லாம் காமிக்க போறாரு நமக்கு வெதிரேகசிய வாச்சியத்துவே ஸ்லேஷஹா இப்ப வெதிரேக அலங்காரம் இருக்கு வெதிரேக எதிரேகாலங்காரத்துல உங்களுக்கு வந்து எப்படி அது வாச்சியமா போகும் ஸ்லேஷ சோ ஸ்லேஷ இருக்கு டபுள் மீனிங் இருக்கு வேர்ட்ஸ்னுடைய மீனிங்னால வேற ஒரு அர்த்தம் தெரியறது ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா எனக்கு வந்து கூறப்பட்டதாக ஆயிடுறது இந்த இடத்துல தஸ்யா வினாபிஹாரண இருக்கோ இருங்கோ இது இல்ல இல்ல புக் இருக்கு இல்லையா ஒரு ஒரு இத விட்டுட்டேனா சோ முதல்ல வந்து விரோதபாசத்தை எடுக்கிறார் சக்தியா சாட்சாத்து அலங்காராந்தர பிரதிபா யதா சப்தசக்தினால நமக்கு வந்து வேற ஒரு அலங்காராந்தர பிரதிபா எப்படி இருக்குங்கிறதுக்காக தசியா வினாபி ஹாரேன நிசர்காதேவ ஹாரினோ ஜனயாமாசத்துக்கசிய விஸ்மயம் நப்பயோதரவுன்னு இருக்கு இதுல என்ன என்னஆதுன்னா இது வந்து சப்தசக்தினால ஒரு அலங்காரம் தெரிஞ்சா கூட இந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா அனுஸ்மான வியங்கியத்தினுடைய ஒரு விவகாரம் கிடையாது இது விரோதாபாசம் தான் ஏன்னா விரோதாபாசம் வந்து வாச்சியமா ஆயிடுறது வியங்கயமா இல்லை வந்து பிரத்யுதாகரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல நமக்கு வந்து சப்தசக்தி மூல துவனிங்கிறத கடைசியா தான் கொடுக்க போறார் சோ முதல்ல இத பாத்துட்டு இருக்கோம் சப்தசக்தி மூலம்னா என்னன்னு சொன்னார் சப்தசக்தி மூலத்துல வஸ்துனா அலங்காரம் தெரியணும்னு சொன்னார் அப்போ ஸ்லேஷக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார் வஸ்துனா வஸ்து இருந்ததுன்னா அது ஸ்லேஷ வஸ்துனா அலங்காரம் தெரிஞ்சதுன்னா அது எல்லாமே வந்து ஸ்லேஷதான்னுட்டு வ பட்டோத் பட்டர் சொல்றாரு அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா இல்ல இங்க வாட்சியமா போயிடுத்துன்னா எனக்கு வந்து அது ஸ்லேஷதான் வியங்கியமா இருந்ததுன்னா தான் அது சப்தசக்தி மூலம் அப்போ வாட்சியமா இருக்கிற இடங்களை முதல்ல காமிச்சுட்டும் இது இல்ல இது இல்லைன்னு விளக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றாரு

ஒரு விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனால் விரோதம் இல்லை இந்த இடத்துல வந்து விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆபாசத்துவே ஆபாசம்னா தோற்றம்னு அர்த்தம் இந்த இடத்துல விரோதம் இருக்கிறா போல இருக்கிற இடம் தான் விரோதாபாசன்னு இதனுடைய டெபனிஷன் தஸ்யா வினாபி ஹாரேண ஹாரேண வினா அபி ஹாரம் இல்லாமலேயே நிசர்காதேவ ரொம்ப இயற்கையாகவே பயோதரோ ஹாரிணௌ பயோதரோ மார்பகங்கள் ஹாரீணௌ ஹாரத்தை கொண்டவைகளாக இருக்கின்றன ஹாரம் அதாவது நெக்லஸ் இல்லாதே நெக்லஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம் ஹாரேண வினா ஹாரி ஹாரிண ஹாரஹா அஸ்ய அஸ்திதி ஹாரி இந்த பயோதரங்கள் ஹாரினம் நெக்லஸோட இருக்கிற மாதிரி இருக்கு கழுத்துல மாலை இல்லாத பொழுதிலும் இவளுடைய மார்பகங்கள் மாலை உடையதாக இருக்கும் போ இருக்கின்றவை போல் இருக்கின்றன நிசர்காதேவ ஹாரினவுன்னு மாலையுடன் கூடினவைகளாக இருக்கின்றன கசியன விஸ்மயம் யாருக்கு யாருக்குதான் இது வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்காது மாலையே இல்லாத இருக்கக்கூடியது மாலையோட இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ ஹாரம் வினாபி அப்பி ஹாரினோம் மாலை இல்லாமலேயே மாலையுடன் கூடினது அது அந்த இடத்துல விரோதம் இட் கேனாட் பீல் எக் மாலையே இல்ல ஆனா மாலை இருக்கு இருக்கா அது அது வந்து ஹாரி அப்படின்னா மனோஹாரி இத்தியர்த்தா மனதை கவரக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம் மாலை கழுத்துல மாலை போட்டு காட்டா கூட அவளுடைய மார்பகங்கள் மனதை கவரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு ஹாரினவுங்கிறத மனோஹரவுன்னுட்டு விரோத பரிகாரம் பண்றோம் அந்த இடத்துல ஹாரினவுங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு கவரக்கூடியது ரெண்டு இது ஆமா இந்த இடத்துல இப்ப என்ன சொல்றார் அத்திர அத்தங்கார வபிசாரி விஸ்மயாக்கிய பாவஹா சாட்சாத் விரோத அலங்காரஹாச்ச பிரதிபாசத்தே இங்க வந்து ஸ்ருங்காரத்துக்கு வியபிசாரி விஸ்மயம் விஸ்மயம்ங்கிற ஒரு பாவமானது நமக்கு தெரியறது அப்படிங்கிறார் விஸ்மயம்ங்கிற பாவமானது தெரிஞ்சா கூட அந்த இடத்துல விரோதாபாச அலங்காரம் இருக்கு ஏன்னா அப்படிங்கிற வேர்டு இருக்கும் இல்லையோ அந்த அபிங்கிற வேர்டுனால உங்களுக்கு வந்து மாலை இல்லாமல் கூட அது மாலையுடன் கூடினதாக இருக்குங்க அந்த அபி இஸ் யுவர் கீவேர்டு அது விரோதாபாசத்தை காமிச்சுடுறது வாட்சியமா ஸ்ருங்கார ரசத்துக்கு வபிசாரி பாவமான விஸ்மயம் இருந்தா கூட இந்த இடத்துல நமக்கு வந்து விரோதாபாச அலங்காரம்ங்கிறது வாட்சியமா போயிடுத்து அப்படிங்கிறார் வி ஸ்ரீங்காரத்துக்கு வெபிஜாரி பாவமா இருக்கிற விஸ்மயாக்கியா பாவகா ஆச்சரியம்ங்கிற ஒரு பாவம் விஸ்மயாங்கிற பாவமானது சாட்சாத் விரோத அலங்காரஸ்ட டைரக்டா வாட்சியமா இருக்கக்கூடிய விரோத அலங்காரமும் நமக்கு தெரியறது அந்த இடத்துல அந்த விரோத அலங்காரத்துக்கு எது நமக்கு உபயோகமா இருக்கு அயம் விஷயா விரோத சாயா விரோதத்துக்கு ஒரு அஹ் அனுகிராகி அப்படின்னா அனுப்பிராணக ஹெல்பர் விரோதா விரோதத்துக்கு அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு நமக்கு இது வந்து ஹெல்பரா இருக்கு இந்த ஸ்லேஷம் அதனால இந்த இடத்துல அயம் ஸ்லோகா ஸ்லேசேஷ விஷயா இது வந்து ஸ்லேஷாலங்காரத்தினுடைய தான் நது அனுஸ்வான உபம வியங்கியசிய துவனேகே இது வந்து அனுஸ்வான ரூப வியங்கியத்தினுடைய அதாவது அந்த அஹ் சம்லக் கிரம வியங்கியத்தினுடைய சப்தசக்தி மூல துவனியினுடைய ஒரு விவகாரம் கிடையாது கிடையாது மேல இப்போ அடுத்தது வந்து ஒரு கேள்வி அலட்சியக் இப்ப என்ன ஆயிடுறது துவனியில வாட்சியேன ஸ்லேஷேன விரோதேனவா வியஞ்சிதசிய விஷயா ஏவ இல்ல இப்ப இதுல வந்து துவனி இருக்கா இல்லையான்னு கேக்குறோம் இந்த தசியா வினாபி ஹாரேனங்கிற ஸ்லோகத்துல எனக்கு வந்து அஹ் இது இருக்கா இல்லையா

தசியா இங்க அலட்சிய அடுத்ததுல அதுதான் போட்டிருக்கேன் இங்க கிரம வியங்கிய போட்டிருக்கேங்க அலக்ஷயக்கிரமங்குனே வாட்சியேன ஸ்லேஷேன விரோதேனமா வியஞ்சித விஷயா ஏவ அப்படிங்கிறார் அதாவது வாட் ஈ சேங் இஸ் தஸ்யா வினாப்பி ஹாரேனங்கிற இடத்துல இத்தியாதி ஸ்லோகா எத்தியபி சம்லட்சியக் கிரமத்வனேகே ந விஷய இந்த இடத்துல உங்களுக்கு சம்லக்யக் கிரமத்வனியான சப்தசக்தி மூலத்வனியினுடைய ஒரு எக்ஸாம்பிளா இல்லாட்டா கூட வாச்சியன வாச்சியார்த்தத்தினால வாச்சியார்த்தமாக என்ன இருக்கு ஸ்லேஷ அனுப்பிராணித்த விரோதம் இருக்கு வாச்சியன ஸ்லேஷேன விரோதேனவா ஐதர் வாச்சியார்த்தத்தினாலயோ இல்ல ஸ்லேஷ அலங்காரத்தினாலயோ இல்ல விரோதாபாச அலங்காரத்தினாலேயோ வெஞ்சிதசிய விஷய அஸ்தி ஏவ என்ன இருக்கு வெஞ்சனாவிருத்தியா பிரகாஷித்திய அசம்லக்ஷக்கிரமர் சிங்கார ரசத்வனி இருக்கு இங்கேங்கிறார் இந்த துவன் அபாவகாங்கிறது கிடையாது சப்த சக்தி மூல துவனி வேணா இல்ல ஆனா ஷிருங்காரம் தெரியறது ரசத்வனி இதுங்கிற